சொல்லுங்கள், நான் அருபி பற்றி சொல்லுங்கள். அருபி, இந்த அருபி பற்றி சொல்லுங்கள். இட்டிப்பில் சொல்லுங்கள் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். இந்த அருபியில் இப்படி தோசம் சுரிசி இருக்குது. இன்னும் யார் தண்ணி வரல, அது எப்படி வாட்டது? மூலிகை என்ன அது? இதே வந்து ஊத்து தண்ணி தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சின்ன சின்ன ஊத்து ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல ஐக்கியமாகி இப்போ வந்து ஆறா வந்து இங்கே ஃபால்ஸாக வருது, ஃபால்ஸுக்கு வருது. இதெல்லாம் இந்த கயிறு கட்டி இருந்தால் கயிறு கட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆழம் இருக்குது, அதில் கூட குளிக்கிற இடத்துல வழுக்களை இருக்குது. அந்த வழுக்களை தவிர்க்கிறதுக்காக ரோப் கட்டிட்டுருக்கோம். அந்த ரோப்பை பிடிச்சி நம்ம வந்து சேஃபாக குளிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த தலைவரே. அப்புறம் இந்த எத்தனை வருஷமா 24 சர்வீஸ் இங்கே ஓப்பன் இருக்கு? 1000 பயணி இருக்கு. அது இறங்கி வந்ததா வந்து அதை சொல்லிடுங்க. அரப்பளீஸ்வரர் கோயில் இருந்து 1196 படி 1 கிலோமீட்டர் தூரம் இங்கே வர வரைக்கும் இது வற்றாத ஜீவநதி. 368 நாளும் தண்ணி வந்துட்டே இருக்கும். நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா அதிகம் தண்ணி வரும். வேற இங்க பாத்தீங்கன்னா சித்தர் குகை இருக்குது. சித்தர் வாழ்ந்த பூமி போருக்கு அவங்களுக்கு ஆள் கூப்பிடுங்க. அகத்தியர் சொல்லக்கூடாது. அகத்தியர் போகர் நாலு குகை இருக்கு. நம்ம அதில் போய் தரிசனம் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அவங்க அவங்களுக்கு வேலை எப்படி அவங்க சொல்லுங்க. சரிண்ணா, அவங்களுக்கு வேலை வாரம் ஒரு டைம் கிளீன் பண்ணாங்க வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக சூழல் சுற்றுலாத்துலேருந்து ஒரு குழுவை ஆரம்பித்து இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஈக்கோ டூரிசம் கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா அதிக சுற்றுலா பயணிகள் சென்னை, பாண்டிச்சேரி, வெளி மாநிலத்திலிருந்து கூட வெளியிட்ட அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இங்கே வர்ற நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் நிறைய வெளியிட்ட தெரியாம வரமாட்டாங்களா? சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. வெட்டி கொடுத்த மாதிரி. தேங்க்யூ.